could wait a thousand days. You never wait for me. You never wait for me. Even when I ran away, you're all that I could see. You're all that I could see when I could hardly walk on my own. Hi, this is Blackbuddy Tamil. இன்னைக்கு Royal Enfield லவ்வர்ஸ்க்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து வேறு லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம வண்டி தனியாக தெரியணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே நினைப்பீங்க. அண்ட் ராயல் என்ஃபீல்ட்னாலே தனியாக தான் தெரியும், அதுலேயும் நம்ம வண்டி ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ மாடிஃபிகேஷனில் வேறு லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேன்னு தானே கேட்குறீங்க, யாருன்னு தானே கேட்குறீங்க. ஸோ எந்த இடம் அப்படின்னா வந்து கோயம்புத்தூரில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. யார் அப்படின்னா வந்து JAG மோட்டார்ஸ். ஸோ இவங்க வந்து ராயல் என்ஃபீல்டுக்கான ஸ்பெசிஃபை மாடிஃபிகேஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு வண்டியும் தரமாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் எக்ஸ்பிளேஷனாக இந்த வீடியோ வந்து பார்ப்போம். அண்ட் உள்ளே போய் கேரேஜும் சுற்றி பார்க்கணும்ல, வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம ஜாக் மோட்டார்ஸோட ஆஃபீஸ் ரூமில் தான் வந்து இருந்துட்டுருக்கோம். ஸோ இவங்க தான் வந்து சுதர்ஷன். ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ இவங்க தான் வந்து சர்வீஸ் இன்சார்ஜ் அண்ட் கஸ்டமைஸ்ட் பைக் ரெடி பண்ணுறதுலேயே வந்து இவங்க தான் வந்து இன்சார்ஜ். ஸோ இவங்கிட்ட இவங்களை பற்றியே கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன், அதில் நிறைய வியூஸ் ரிப்ளைஸ் நிறைய கமெண்ட்ஸ்லாம் நிறைய அரௌண்ட் 153K பக்கம் இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களோட ஃபேனாக கூட இருக்கலாம். நிறையா பெரிய பைக்ஸ்லாம் உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கானால தான் உங்களே நாங்கள் ஜஸ்ட் கால் பண்ணோம். அண்டு நாங்களும் கொஞ்சம் பெருசாக வெஹிக்கிள்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கால் பண்ணோம். அண்டு மாடிஃபிகேஷனில் என்ஃபீல்டில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு 200 ரூபா வாட்டர் வாஷ்லேருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா மாடிஃபிகேஷன் கிட்டு வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கஸ்டமரோட நீடை பொறுத்து எல்லாமே மாறும். இன்கேஸ் வந்து கஸ்டமர் எப்படி காஸ்ட் வைஸில் கேட்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இல்லை ஃபோட்டோ காப்பி வச்சு தான் ஒர்க் பண்ணணும், இந்த ஃபோட்டோ காமிச்சு எனக்கு இப்படியே வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். எனக்கு ஒரு சின்ன டவுட் ப்ரோ. இப்போ நான் ஒரு வெஹிக்கிள் வந்து நான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்துருக்கேன், ஓகேங்களா, ராயல் என்ஃபீல்டு அப்படி மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, இல்லை ஹார்லி டேவிட்ஸனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான பட்ஜெட் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு கொடுப்பீங்களா? ஏன்னா அப்படின்னா தான் என்னால் வந்து காசு வந்து ரெடி பண்ண முடியும். ப்ரோ இப்போது எந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம உள்ள கஸ்டமைசேஷனுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லா வெஹிக்கிளுக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொட்டேஷன் ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே கொட்டேஷன் ரெடி பண்ணிடுவோம். கொட்டேஷன் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வெஹிக்கிள் இன்வெர்ட் எடுத்துக்குவோம். இன்வெர்ட் எடுத்துகிட்டு வெஹிக்கிள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே நாங்கள் சொல்லிடுவோம் டைம் டிலே வந்து இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 1 மந்த் எடுத்துக்கிறோம், 15 டேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் டிலே வந்து நாங்கள் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதெல்லாம் கொட்டேஷன் டைமில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இன்கேஸ் அதிலிருந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாரு, வேறு ஏதாவது மறுபடியும் அந்த 15 டேஸ்க்குள்ளே வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினைப்பார், லைக் பெரிய அக்சசரிஸ் மாட்டணும், பம்பர்ஸ் மாட்டணும், லைட்ஸ் மாற்றணும், அந்த மாதிரி கேட்டோம்னா அதையும் நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்ணுவோமா இல்லை ஓய் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரோ? ஸ்பேர்ஸில் நம்மக்கிட்ட ஓய் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாமே ஓய் டீலர்ஸ் தான் வச்சுருக்கோம். நாங்கள் இன்ஜின் ஆயில் பண்ணுறதுலேருந்து ஒரு சின்ன ரப்பர் மாத்துறது ஐட்டமாக இருந்தால் கூட எல்லாமே ஓய் பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரிஜினல் பார்ட்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ராயல் என்ஃபீல்டு அப்ரூவ் பார்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. சப்போஸ் இப்போ நான் மாடிஃபிகேஷன்னா என எல்லா பார்ட்டுமே நான் வந்து ஒரிஜினல் போட முடியாது. ஸோ அடிஷ்னலாக வேறு எந்த பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரோ? மாடிஃபிகேஷனில் அடிஷ்னலாக நம்ம சில கஸ்டமர்ஸ் செஞ்சு மாட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஏன்னா அவங்க வண்டி யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம தனியாக பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் மார்க்கெட்டில் வடான்ச்சின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா கஸ்டம் கிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே ரெடி பண்ணுறாங்க. லைக் பார்த்திங்கன்னா கார்பன், ரெட்ரோ ஸ்டைல், இந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வெஹிக்கிள்ஸுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளோட டிசைன் இருக்கும், அந்த டிசைன் பொறுத்து எல்லாமே ஒரு ஃபோட்டோ காப்பி அமைச்சிருவோம். இந்த மாதிரி கிட்ஸ் இருக்குது, இது இந்த காஸ்ட் வரும், நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 1 வீக் 3 டேஸ்க்குள்ளேயே நாங்கள் கஸ்டம் கிட்ட ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே. எனக்கு இன்னொரு டவுட் வருது ப்ரோ. இப்போ எனக்கு திருநெல்வேலி சரிங்களா, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க. சப்போஸ் என்னோடய பைக் வந்து கோயம்புத்தூரில் இருந்துச்சுன்னா என்னால் அந்த கிட்டு எல்லாமே வாங்க முடியும், உங்கள்கிட்ட கொண்டு நான் விட முடியும். ஸோ இது போக இப்போ நான் திருநெல்வேலியில் இருக்கிறேன்னா நான் என்ன பண்ணுறது? பண்ணுற வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன் வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கோயம்புத்தூர் எல்லாமே இருப்பாங்க, அப்படி இருப்பாங்கன்னு நம்மளால் அசியூம் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இப்போது உள்ளே இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்று மயிலாடுதுறை, இன்னொன்று பட்டுக்கோட்டை, இன்னொன்று கடலூர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெஹிக்கிளில் நிறையா இடத்துல இருந்து இருக்குது. ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா வண்டி அனுப்பிச்சுறதுக்கு முன்னாடி நமக்கு கார்கோ பர்சன்ட்டை பேசிடுவாங்க. இங்கே ஒவ்வொரு இடம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேசி அவங்கக்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிடுவாங்க, அப்புறம் வண்டி ஏற்றுறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்லிடுவாங்க, எங்களோட நேமில் ஏற்றி விட்டுருவாங்க. இங்கே வரும்போது நீங்கள் அங்கேருந்து நீங்கள் ஓட்டிகிட்டு வர்றதுக்கு உண்டான காஸ்ட்டை விட ரொம்ப காஸ்ட்டே கம்மியாக தான், ஒரு 1500 முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு. 2-3 கஸ்டமர்ஸ் அப்படி தான் பண்ணாங்க. அதோட பில் பேமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000, 1100, 1500 அவ்வளோதான். இது இல்லாமல் அடிஷ்னலாக நம்மகிட்ட மதுரையிலேயும் இன்னொரு பிரான்ச் இருக்குது. இங்கே என்ன சேம் செட்டப் இருக்கோ அதே செட்டப் அங்கேயும் இருக்கும். இங்கே கிடைக்கிறது எல்லாமே அங்கேயும் கிடைக்கும். இங்கே பண்ணுற மாடிஃபிகேஷன் எல்லாமே அங்கேயும் பண்ணுவாங்க.
சேம் டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து ஏதாவது கஸ்டமர்ஸ்க்கு எனக்கு ஸ்பெஷலாக டிசைன் வேணும், நான் வந்து வெளியே போட்டோ வெளியே ஃபோட்டோ காப்பி பார்த்தும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு வந்து வண்டி யூனிக்காக வேணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ஒரு டிசைன் ஸ்கெச் பண்ணி கொடுத்துருவோம். டிசைன் ஸ்கெச் பண்ணி நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். அந்த டிசைனுக்கு பொறுத்து கஸ்டமர் அப்ரூவல் ஓகே ஆயிடுச்சுன்னா நாங்கள் அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். நீங்கள் பண்ண மாடிஃபிகேஷனில், நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ண மாடிஃபிகேஷனுக்கும் மதுரையில் பண்ண மாடிஃபிகேஷனுக்கும் நீங்கள் எந்த வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன் எடுத்திருந்தீங்கனாலும் எங்களோட ஒரு வெஹிக்கிளோட இன்னொரு வெஹிக்கிள் வந்து கம்பேரிட்டிவாக இருக்காது. கண்டிப்பாக ஏன்னா இருக்காது, ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா நிறைய ஆயிரும், நான் யூனிக்காக தெரிய மாட்டேன், அதனால தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்காது ப்ரோ, எல்லா வண்டியிலையும் ஒரு சேஞ்சஸ் இல்லை, ஒரு 4-5 சேஞ்சஸ் ஆச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். எங்ககிட்ட க்ரீன் வெஹிக்கிள் 3 கஸ்டமர் பண்ணியிருக்காங்க, அந்த 3 வண்டியும் வேற வேற ஸ்டைலில் இருக்கும், வேற வேற மாதிரி இருக்கும், ஒரே டிசைனில் இருக்காது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியான தேவைகள் இருக்கும், தனித்தனியான திங்கிங்ஸ் இருக்கும், அண்ட் ஒரு யூனிக்கான ஒரு லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே? ஸோ இப்போ நம்ம வந்து ராயல் என்ஃபீல்டில் எல்லா பைக்ஸுமே எடுத்து பண்ணுறோமா இல்லை வேற அதர் பிராண்ட்ஸும் வந்து பண்ணுறோமோ? அதர் பிராண்ட்ஸ் நம்ம பண்ணுறதில்லை. மெயின் ரீசன் என்னன்னா என்ஃபீல்டில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும், ஸோ என்ஃபீல்டு மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ கஸ்டமருக்கும் அப்போ வந்து ட்ரஸ்டபிள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், என்ஃபீல்டு மட்டும் தான் பண்ணுறாங்க, அவங்கனால எல்லாமே சார்ட் அவுட் பண்ண முடியும். நாங்கள் சர்வீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்குள்ள டைம் கேப்ஸ்லேருந்து கஸ்டமர்கிட்ட வந்து இதுதான் பிரச்சனைன்னு எடுத்து சொல்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லும். பட் அதர் சைட்ஸ்லாம் வெளியெல்லாம் வந்து அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது. நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இது பண்ணிங்கன்னா சொல்யூஷன் இருக்குங்கிறது வரைக்கும் நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து சர்வீஸ் பார்ட்டில் நாங்கள் டீட்டெயிலாக பண்ணுறது. இப்போ இந்த சர்வீஸ் பார்ட்னர் தான் ஞாபகம் வருது, சர்வீஸ் யார் வந்து ஹோல்சேலாக வந்து பார்த்துட்ருக்காங்க அண்ட் எந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? ஏன்னா நான் ஒரு 2 லட்சம் ரூபா பைக் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் கூட வந்து மாட்டிக்கலாம், நீங்கள் சர்வீஸும் சேர்த்து வந்து பண்ணிட்டுருங்க. ஸோ அந்த சர்வீஸ் பார்ட்டை வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே ஷோர் ப்ரோ, வாங்க சொல்லுங்க ப்ரோ. நிறைய பைக்ஸ் நிற்குது அண்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சர்வீஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாமே? நம்ம பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு தான் ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 5 டெக்னீஷியன்ஸ் பக்கம் இருக்காங்க. ஸோ எங்களோட சீஃப் டெக்னீஷியன் இவர் தான், இவர் பேர் சக்தி. ஹலோ, நீங்கள் தான் வந்து சீஃப் டெக்னீஷியன் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை வருஷமான இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ் இருக்கும். 35 இயர்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ராயல் என்ஃபீல்டு பார்த்துருப்பீங்களாண்ணா? ஆ இருக்கும், ஏன்னா வேர்ல்டுலேருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாம், கஸ்டமைஸ்டு வந்து வேற லெவலில் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க தான் சீஃப் அண்ட் இவங்களோட டச்சப் படி தான் வந்து வண்டி வந்து உள்ளே எடுக்கிறதும் சரி அண்ட் அவுட் ஆகிறதும் சரி எல்லாமே இவங்களோட கைப்பட்டு தான் வந்து போகுது. இவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி அதை வந்து டெலிவரியே கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்க்யூண்ணா. சர்வீஸ்லாம் பார்த்தாச்சு ப்ரோ. நீங்கள் சொன்ன அந்த மாடிஃபிகேஷன் வெஹிக்கிள் எங்கேன்னு தானே கேட்குறீங்க? வேற லெவலில் ரெடி பண்ணி வச்சிருக்க வெஹிக்கிள் எங்கே இருக்குன்னா இதோ டடாங். என்ன ப்ரோ, ராயல் என்ஃபீல்டு மட்டும் தான் பார்ப்பேன்னு சொன்னீங்க, பார்த்தா ஒரு ஹர்லி டேவிட்சன் உள்ள நிப்பாட்டி விட்டுருக்கீங்க. இது ஒரு கஸ்டம் மேடு, இது நம்மளே பண்ணது பார்த்தீங்கன்னா. இதில் டேங்க்ஸு, மட்கார்ட்ஸு, இது எல்லாமே நம்ம கஸ்டமாக ஃபுல்லாமே ரெடி பண்ணது. சேம் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ளோலேருந்து பின்னாடி டைல் லைட் வரைக்கும் அந்த ஃப்ளோ வந்து ஓவரால் ஃப்ரண்ட்லேருந்து எண்டு வரைக்குமே இருக்கும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செட்ஸ்லாம் வந்து நம்மளே பண்ணியிருக்கோம் இது இந்த வண்டிக்காகவே. இதில் பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் மட்கார்ட்ஸ்லாம் நம்ம பண்ணி போட்டது. அது இல்லாமல் ஃப்ரண்ட் செட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து வெளியே கஸ்டமர்ஸ் கேட்டாலும் நாங்கள் அதனால் சேல் பண்ணவும் முடியும், எங்களால் இந்த ஃப்ரண்ட் எண்டு கிட்டு. பட் இது வந்து கிளாசிக் 350 தான், உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம். இந்த கிளாசிக் 350ல இந்த மாதிரி இருக்காது, பட் இது எல்லாமே நாங்கள் பண்ணது. அதாவது கிளாசிக் 350 மாதிரியே இல்லை இதை பார்க்குறதுக்கு, அப்படியே பியூரா ஹர்லி டேவிட்சன் வந்து பார்த்துட்டு. ஆமாம் ப்ரோ. ஸோ இது வந்து இந்த ஃப்ரண்ட் செட் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இது எல்லாமே சேல் பண்ணிகிட்டும் இருக்கோம். இதே மாதிரி கிட்டு நம்மகிட்ட அவைலபிள் தான். இந்த கிட்டு வந்து நம்ம ஒரு நார்மலான காஸ்ட்டுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜஸோ இல்லை எந்த ஒரு பிரேக்கேஜஸோ இது இதில் வந்து வந்தது கிடையாது. நாங்கள் அவ்வளோ டெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் வரல, வந்ததில்லை. எந்த கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆன கஸ்டமர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இது நீட்டாக தான் இருக்குது. இந்த கப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கப்ஸு, கீஸு, இதெல்லாமே நாங்கள் அடிஷ்னலாக இது இதுக்காகவே நாங்கள் செஞ்சது, ஒரு லுக்கை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே செஞ்சது. சூப்பராக இருக்கு. ஸ்பெசிஃபிக் ஆமாம், என்ன பம்பர் இது? வடஞ்சியோட பம்பர்ஸுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெவி பம்பர், இதில் நீங்கள் ஃபாக் லைட்ஸ்லேருந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். இந்த டைரெக்டாக சேஸில் தான் ஃபிட்டாயிருக்கு. இந்த பம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் பம்பர்ஸில் இருக்க சைட் கவர்ஸ் தான் உடையுமே தவிர பம்பர்ஸ் அப்படியே குத்தி தான் நிற்கும். ஸோ அப்படி நிற்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் சைட் கவரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு பெரிய காஸ்ட்டுக்கு இந்த பம்பரை வாங்கினீங்கனாலும்
ஒரு சின்ன காஸ்ட்ல இந்த பிளாஸ்டிக்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி போயிடலாம். எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா வண்டி கீழே வந்துச்சு பம்பர் வெண்டாயிருச்சு அப்படின்னா அடுத்த பம்பர் போயிடுவாங்க, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அதில் செலவு பண்ணுவாங்க. பட் இதில் வரும்போது அந்த 1000 ரூபா 2000 ரூபா செலவு இருக்காது, ஒரு 300-400 ரூபா செலவில் இது முடிஞ்சிடும். சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா புது வண்டியில் இருக்க மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பட் வண்டி பழசு தான், BS3 மாடல் தான். பட் BS6 சுவிச்சஸ்லாம் போட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பட் மிரர்ஸு லைட்ஸு எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் அதை மைனியூட்டாக எடுத்து பண்ணி பார்த்துருக்கோம். அண்ட் மெயினாக இதில் டேங்க் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹர்லி டேவிட்சன் டேங்க் இப்படி இருக்காது, ஏன்னா நான் ஹர்லி வந்து நான் ஓட்டி பார்த்துருக்கேன், ஸோ ஹர்லியோட டேங்க்கும் இப்படி இருக்காது. அண்டு மற்ற டேங்க்கும் இது இல்லை, இது என்ன டேங்க் ஆக்சுவலி? ப்ரோ இது கஸ்டமருக்காக நாங்கள் செஞ்சோம், நாங்களே செஞ்சது. இது வெறும் ரா டேங்காக தான் இருக்கும், நாங்கள் செஞ்சு பெயிண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டிசைன் ரெடி பண்ணிடுறோம். டிசைன் ரெடி பண்ணி இதை கஸ்டமர் அங்கே செய்கிறது இடத்துல நம்ம வச்சு இதெல்லாம் தனித்தனியாக மெட்டீரியல்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் போகும். லைக் பார்த்தீங்கன்னா டேங்க் லீக் ஆகுதா, உள்ள ரஸ்டட் பார்ட்ஸ் இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ்ஸு, கிளியர் கோட்டிங்கு, ஸ்டிக்கரிங்கு, இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராசஸில் ஒர்க் ஆகும். இல்லை ஒரு ஃபுல் பிளாக் எல்லாமே கொண்டு வந்துருக்கோம். அது இல்லாமல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராட் டயர்ஸ். ஃப்ரண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸிக்கில் 90mm தான் போட்டிருப்பாங்க, பட் நம்ம அதை விட கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு ரியர் டயர் அளவுக்கு ஃப்ரண்ட் டயர் வேணும் அப்படின்னு பெருசாக கேட்பாங்க, பட் அது வந்து கம்ஃபர்டபுள் இருக்காது, கஸ்டமர் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி ஓட்டுற மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு நல்ல கம்ஃபர்ட்காக தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் ஸ்மால் பண்ணியிருக்கோம். ரியர் டயர் வந்து உங்களுக்கு நல்ல 140 சைஸ் டயர் பண்ணியிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு வண்டியிலேயே ஒரு பெரிய லுக்கு கொடுக்கும். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து மாடிஃபைட் தான் வந்து போட்டோம், இண்டிகேட்டர்ஸ்ல இருந்து அண்ட் டெயில் லைட்ஸ்ல இருந்து ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து எல்லாமே வந்து மாடிஃபை பண்ணதா. ஓகே, இதோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ ஆகும்? அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ஆகும்? இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 60-70 வந்து மாடிஃபிகேஷனுக்கு செலவாகும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணுறீங்கங்கும் போது சில ஸ்பேஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண வேண்டியது வரும். வண்டி உள்ள சர்வீஸ்க்கு வரும்போதே நாங்கள் உள்ள சர்வீஸ் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால கிளியர் கட்டாக எடுத்துருவோம், இந்த வண்டியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, சர்வீஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷனில் இந்த ஒர்க் பண்ணணும். ஒரு பேட்சாக நாங்கள் பிரிச்சிருவோம், சர்வீஸ் டீம் தனியாக பிரித்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் டீம் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. டெலிவரி டைமில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெஹிக்கிளாக போகும். ஒரு போல்ட் நெட்டு கூட பார்த்தீங்கன்னா நீட்டாக நிக்கல் கோட் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்போம், டைரெக்டாக எதுவுமே விட் பண்ணாமல். ஸோ எல்லா போல்ட் நெட்ஸும் நிக்கல் கோட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, பர்ஃபெக்ட்ங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸாஸ்டோட சூப்பராக இருக்கு. ஓகே, இது வந்து வடஞ்சியோட ரெட்ரோ எக்ஸாஸ்ட்டு. இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5K 5K தான் வரும். இது பிராண்டட் எக்ஸாஸ்ட் தான், ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கும் அந்த ஃபீலுக்கும் நின்று த்ராட்டில் கொடுக்கும்போது அந்தளவுக்கு ரேஞ்ச் இருக்கும், பட் வண்டி ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பீட் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். கிளச் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டெல்லாம் அப்படியே கம்மியாகிடும். நீங்கள் போலீஸ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம், கிளச்சை பிடிச்சாலே ஆஃப் பண்ணுங்க. இந்த வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு, ஸோ நம்மளோட பாதி ரெடியான வெஹிக்கிள் இல்லை ரெடி பண்ண போகிற வெஹிக்கிள் அந்த மாதிரி தான் இருக்குது? இருக்குது ப்ரோ, 1-7 வெஹிக்கிள் நாங்கள் லைனாக நிறுத்திக்கோம், மாடிஃபிகேஷன்லாம் லைனாக பார்க்கலாம் ப்ரோ. இந்த வெஹிக்கிளில் வந்து என்னென்னலாம் வந்து மாற்றிருக்கீங்க, என்னென்னலாம் வந்து ஸ்பெஷல், அதை பற்றி வண்டி? ஆக்சுவலாக இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெவிலி மாடிஃபைட் கிடையாது, ஒரு கிளாஸியான ஒரு மாடிஃபைட் லுக்கு. நம்ம வேடாஞ்சி கிட்டு தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம், ஹாஃப் பிளேட்டு ஃப்ரண்ட்டு கிட்டும் பம்பர்ஸு அண்ட் ரியர் கிட் மட்டும் வேடாஞ்சியோடது நம்ம பண்ணியிருக்கோம். அப்போது அடிஷ்னலாக நம்ம பெயிண்டிங்ஸில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். என்னடா பெயிண்டிங்கில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம ஃபுல்லாமே ஹேண்ட் பெயிண்ட் தான், இது ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடையாது, நம்ம ஹேண்டில் வந்து நம்ம பண்ணி பண்ணாது இந்த பெயிண்டிங். சூப்பராக இருக்கும், ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி வந்து வருது. அப்படிதான் ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து நம்மக்கிட்ட ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு லைட்டான ஒரு மாடிஃபிகேஷனுக்காக வந்தது, அப்போ பண்ண அந்த பெயிண்டிங் இது. ஆக்சுவலாக 4 இயர்ஸ் பிஃபோர் பண்ண பெயிண்டிங்கு, முன்னாடி பண்ண பெயிண்டிங் வந்து இப்போ வந்து ஃப்ரண்ட் ஏஜ் ஆல்டருக்காக நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளியர் கோட் மட்டும் பண்ணியிருக்கோம் பெயிண்டிங்கில். 4 இயர்ஸாக இப்படியே இருக்குது, 4 இயர்ஸாக இப்படியே இருக்கும், தரமாக ரெடி பண்ணியிருக்கீங்க. பெயிண்ட் வந்து டேங்க்கு அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை? நாங்கள் டோட்டலாகவே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக நாங்கள் என்ஜின் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், டேங்க் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், சைட் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வண்டி டோட்டலாக ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி எல்லா பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அந்த சாம்பிள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் கோட் மட்டும் பண்ணியிருக்கோம், அடுத்த உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் பிளாக் பண்ணுறக்காக பேஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பாதி ரெடியாகி பாதி ரெடியாகவும் இருக்கு, அதுவும் வந்து ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள், அதான் லெஃப்ட் சைடு வந்து பிரேக் வர வெஹிக்கிள். ஆமாம் ப்ரோ, இது வந்து ஓல்டு இன்ஜினு, ஸோ இதை வந்து நியூ வெஹிக்கிளாக ஆல்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இது எண்டு டு எண்டு எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டயர்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பின்னாடி சைஸ் வந்து 130 பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டு வந்து 100 பண்ணியிருக்கோம் ஓல்டு வண்டிக்கு. ஆமாம், ஸ்போக்ஸில் வந்து பண்ணியிருக்கோம், அலாய்ஸ் இல்லாமல் ஸ்போக்ஸ்லேயே பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஆல்டர் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம்.
பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் இந்த மாதிரி கலர் வந்து யாருமே பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிரேன்னு சொல்லுவாங்க. இந்த வெஹிக்கிளோட நேம் வந்து ரெட் எடிஷன் மாடலு எங்களோடது. ஆமாம், ரெட் எடிஷன் மாடல். இதில் எல்லாமே அந்த ரெட் மிக்ஸ் வரும். அதே மாதிரி பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே எலிஃபென்ட் கிரே. இது வந்து என்ஃபீல்டில் யாருமே இந்த கலர் இப்போ வரைக்கும் பண்ணலை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஓ, டிஃப்ரெண்டாக ஓல்டு வெஹிக்கிள்க்கு இது பார்க்கும்போது ஒரு மாஸ் லுக் இருக்கும். இதோட டேங்க்குமே வந்து நீங்களாக ஓன் டிசைன் பண்ணலாம். ஆமாம், இப்போ இதுக்கு டேங்க்கு மட்காட்ஸு இது எல்லாமே ஓன் தான். சில பார்ட்ஸ் மட்டும் ஓய்வு பெயிண்ட் தான், ஏன்னா இது ஓல்டு இன்ஜினுங்கிறனால நம்மளால் எல்லாமே கை வைக்க முடியாது. ஸோ சிலது மட்டும் அதை தான் பண்ணியாகணும். சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அண்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, ஆமாம். அப்போ தான் அந்த அவுட்லுக் வந்து நல்லா பெருசாக இருக்கும் ப்ரோ, மாசாக இருக்கும். ஸோ இதுக்கேன் ப்ரோ நம்ம வந்து அலாய்ஸ் வந்து போடலை? ஏன்னா அலாய்ஸோட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நான் பார்த்தேன். ஏன் அலாய்ஸ் வந்து நம்ம யூஸ் ப்ரோ அலாய்ஸ் ஏன் போடலை அப்படின்னா, கஸ்டமர் பெர்செப்ஷன் எனக்கு ஸ்போக்ஸே போதும் அப்படிங்கிறாரு. அண்டு ஸ்போக்ஸ் போதுங்கும்போது நம்ம கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய லுக்கு வந்து இதில் மாறாது, ஆனால் வண்டி வந்து புதுசாக உங்களுக்கு தெரியும். பழைய லுக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் தான் இருந்திருக்கும், பட் ஆனால் ஃப்ரண்ட்லேயும் பத்தொம்போது ரியர்லேயும் பத்தொம்போது. பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 19 சைஸில் இருக்கும். அதை வந்து நம்ம மாற்றி இரு ஃப்ரண்ட்டில் 18 ரியரில் 15 அந்த மாதிரி மாற்றிக்கும். ஸோ வண்டி வண்டி வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்லாண்டிங் லுக் இருக்கும். ஃப்ரண்ட் வந்து நல்லா ரைஸ் ஆன மாதிரி டேங்க்ஸும் சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். நார்மல் ஓல்டு வண்டியில் டேங்க் சைஸ் சின்னதாக தான் இருக்கும், எருகு வந்து நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு ஹார்லி டேவிட்சன் மாடலில் ரெடி ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஹார்லி டேங்க்ஸு சீட்ஸு நல்ல பெரிய ப்ராட் டயர்ஸ் வரும் இதுக்கு. ப்ராட் டயர்ஸ் இது தான் சைஸ். அலாய்ஸில் தான் பண்ணியிருக்கோம். அலாய் பார்த்திங்கன்னா ஒயிட் டைப்பு. இது வந்து இப்போ வர நியூ மாடல் டைப்ஸ் தான். அவரோட அவுட்லுக் பார்த்திங்கன்னா அப்படி தான் பார்த்தா டயரில் வண்டியில் டயர் வந்து பெருசாக தெரியணும், பின்னாடிருந்து பார்க்கும்போது பெருசாக தெரியணும். அந்த மாஸ் லுக்குக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்புறம். இது போக பார்த்தீங்கன்னா ஹார்லி டேங்க்ஸ் வரும், எல்லாமே சைடில் ஒன்றுனா இருக்கும். இந்த டேங்க்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம் போது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் பிளாக் தான். நிறைய பேர் மேட் கேட்குறாங்க, மேட் கலர் வந்து நல்லா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இது ஃபுல்லாகவே மேட் பிளாக்ல வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கஸ்டமர் என்ன வந்து கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்றப்பல வந்து வண்டி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம். ஸோ நீங்களும் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டியை இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணணும், இல்லை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இவங்களை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஜாக் மோட்டார்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அண்ட் மதுரையும் ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது, பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் போய் வந்து செக் பண்ணலாம், சர்வீஸ் விடலாம். அண்ட் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணி கேங்க. கிட்டோட ப்ரைஸ் என்ன வரும் அண்டு எப்படி என்னோடய வெஹிக்கிளை வந்து ரெடி பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்னென்ன வெஹிக்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றியுமே ஃபுல் டீட்டெயிலாக அண்ட் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லிடுங்க ப்ரோ. எங்களோட டீடைல்ஸ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். ஏதாவது டைரக்ட் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா, என்கொயரி வேணும், கொட்டேஷன் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணிங்கனாவே போதும், நாங்கள் எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச், பை பை, லவ் யூ ஆல், பை, சீ யூ.